Hello students, in this video, 11th chemistry, chapter 13, Hydrocarbons, evaluate yourself 15 pakapuram. Enna ketukkanam, how ozone reacts with 2-methylpropene. 2-methylpropene abdingra alkene kode, ozone vandhu react ana, enna maariyana products kadekthin paapom. General, alkenes vandhu ozone analysis pannum bodhu, namakku vandhu carbonyl compounds kadekkum. Carbonyl compounds abdingra vandhu aldehyde arukkalam, illa vandhu ketone arukkalam. சரிங்களா நம்ம என்ன மாதிரியான அல்கீன் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் சரி 2-methylpropene வந்து ஓசோன் அனலைஸ் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும் ப்ரோபீன்னா 3 கார்பன் இல்லையா 1 2 3 செகண்ட் பிளேஸ்ல மெத்தில் குரூப் இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் இது வந்து தேர்ட் கார்பன் எடுத்துட்டோம் அப்படினா செகண்ட்ல வந்து மெத்தில் குரூப் இருக்கு CH3 இருக்கு ப்ரோபீன் டபுள் பாண்ட் இருக்கும் இல்லையா Double bond வந்து எந்த கார்பன்ல இருக்குன்னு மென்ஷன் பண்ணலனா ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்குன்னு அர்த்தம் சோ ஃபர்ஸ்ட் கார்பன் கிட்ட டபுள் பாண்ட் இருக்கு மத்தது ஹைட்ரஜன் போடுவோம் இங்க ரெண்டு பாண்ட் இருக்கா சோ CH2 இருக்கும் இங்க 1 2 3 4 பாண்ட் இருக்கு இங்க ஒரு பாண்ட் தான் இருக்கு சோ CH3 இதுதான் வந்து 2-methylpropene இத வந்து ஓசோன் கூட ட்ரீட் பண்றோம் அப்ப நமக்கு ஓசோனைடு காம்பவுண்ட் வந்து கிடைக்கும் அதாவது இந்த டபுள் பாண்ட் கிட்ட ஆக்ஸிஜன் வந்து கனெக்ட் ஆகும் So, CH2, Goroxen, CH3 இந்த பக்கம் இருக்கு. இங்க வந்து CH3 இருக்கு. இங்க ஒரு ஆக்ஸன், இங்க ஒரு ஆக்ஸன். சோ இந்த மாதிரி ஓசோனைடு காம்பவுண்ட் கிடைக்கும். இத வந்து ஜிங்க் கூட ட்ரீட் பண்றோம். அப்போ இது வந்து ரெண்டா உடையும். சரிங்களா இப்போ ரெண்டா உடையும் போது இது என்னது CH2O அதாவது HCHO ஃபார்மால்டிஹைடு பிளஸ் இது என்னது CH3 COCH3 இது என்னது அசிட்டோன் சோ 2-methylpropene வந்து ஓசோனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபார்மால்டிஹைடும் அசிட்டோனும் கிடைக்கும்